ஹாய், சுரேஷுங்க கோவிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், அக்ரி படிக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாம், நிறைய எண்ணங்கள் வச்சுருப்பாங்க. சரி, இதுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கெலாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு இப்போ வந்து இந்த கொரோனா அச்சுறுத்தல் நம்ம உலகையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே இது ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமாக அதிகபட்ச நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கக்கூடிய விஷயம். கண்டிப்பாக அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு எல்லோரும் கடைபிடிக்கணும், முக்கியமாக மாணவ செல்வங்கள். ஏன்னா நீங்கள் தான் நாளைய சமுதாயம், நீங்கள் எல்லோரும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அதுலேருந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து வெளியில் வர வேண்டாம். ஆனால் அதே சமயத்தில் நெக்ஸ்ட் உங்களுடைய கேரியர் அப்படிங்கிற பார்க்கும்போது, நீங்கள் வந்து இப்போ நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் பேர் இன்ஜினியரிங் படிக்கிறது ஜேஇஇ எக்ஸாம் எழுதி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. இப்போ சிபி எக்ஸாமினேஷன் ஒரு பக்கம் போயிட்டு ஒரு ஒரு பாயிண்ட்ல நிற்குது. இப்போ நம்ம வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறோம், இன்னும் இது நிறைய பேர் ஆப்சென்ட் வேற ஆயிருக்கிறாங்க, இவங்களும் என்ன பண்ண போறாங்கன்னு ஒரே கன்ஃபியூஷன் இருப்பீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு என்ன ஒரு ஒரு ஈஸியான மெத்தட், உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் உங்களை வச்சுக்கணும் அப்படிங்கிறதான், டெஃபினட்டாக இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக போஸ்ட்மெண்ட் ஆகும். ஆல்ரெடி டேட்ஸ் வந்து மாற்றி கொடுக்கறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டேட் என்னங்கிறத நம்ம தெரியும் போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியே அதை வந்து அந்த டேட்டை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆனால் இப்போ நீங்கள் இந்த நீட் எக்ஸாம் பற்றியோ இல்லை ஜேஇ எக்ஸாம் பற்றியோ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வீட்டில் உட்காந்துட்டு படிக்கணும், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் ஜாலியாக டிவி பாருங்கள், கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கார்டனிங் ஒர்க் பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யுங்க, அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் நல்லா தெளிஞ்சு படிக்கும் போது ஆன்லைனில் நிறைய உங்களுக்கு ஏற்கனவே கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, கொடுத்த கொஸ்டின்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கலாம். இந்த லெவன்த் ஹவர் ப்ரிப்பரேஷன்களை ரொம்ப ஹரிவரியாக பண்ணாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து உங்கள் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு பக்கம் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டுருக்கிற அந்த நேரங்களில் எந்த காலேஜில் போய் படிக்கணுங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு வரணும். காலேஜ் செலெக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் காலேஜை பற்றின கலந்தாய்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம், கிரவுண்ட் ஒர்க் நீங்கள் பண்ணி தான் வைக்கணும். நீங்கள் ஒவ்வொரு காலேஜை பற்றின ஸ்டாட்டிக்ஸ் புள்ளி விவரங்களை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ இந்த டைம் வந்து உங்களுக்கு ஆம்பிள் ஆஃப் டைம் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்குது. அதனால் இந்த டைமை காலேஜ் செலெக்ஷன்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கிங்க, படிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிங்க. மற்ற எந்த கன்ஃபியூஷன்ஸும் உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு தேவை இந்த ரெண்டு விஷயம்தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன மாதிரி காலேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, நான் ஏற்கனவே என்னுடைய 180 வீடியோக்களில் வந்து ஹவு டு செலக்ட் எ காலேஜ், குட் கேம்பஸ், ஒரு குட் கேம்பஸ்னா அங்கே என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறோம். அந்த மாதிரியான அந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய காலேஜில் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா டெஃபினட்டா அந்த கல்லூரி 100% இல்லாமல் 90% நல்ல கல்லூரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மெடிக்கலாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, அக்ரியா இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, வேற என்ன ஸ்டடிஸ் இருந்தாலும் கம்பல்சரியா அந்த பேசிக் நீட்ஸ் ஃபார் காலேஜ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை நீங்க வீடியோவை பார்த்து நீங்க ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணுற ஒரு சான்சஸ் நீங்க ஏற்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் இப்போ இந்த ஒரு கெட்டான சூழ்நிலை கூட இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்துட்டு இருக்கோம், சோஷியல் மீடியாஸில் பார்த்துட்டு இருக்கோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம். நிறைய கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வைக்கிறேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்க போகிறோம் இந்த டேட் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எனக்கு இந்த மாதிரியான விளம்பரங்கள் கொடுக்கக்கூடியது வந்து ஒரு சரியானதா அப்படிங்கிறது ஒரு ஒரு கல்வியாளராக எனக்கு அது வந்து தப்பாக தெரியுது. ஒருவேளை நான் அப்படி ஏதாவது ரொம்ப அதிமேதாவித்தனமாக பேச நினச்சா மன்னிக்கணும், திருப்பி நான் அதுதான் சொல்கிறேன். இந்த இக்கட்டான சூழ்நிலை அவங்கவுங்க உயிர் படைச்சி வரணுங்கிறதே வந்து இன்றைக்கி போராட்டமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அரசாங்கம் இவ்வளவு முயற்சி எடுத்துகிற காலகட்டங்களில் இந்த விளம்பரங்கள் தேவையா? விளம்பரங்கள் தேவை என்பது உண்மைதான், இல்லை நான் சொல்லவே இல்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலை அது வேண்டாமே, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமே. நாங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் வைக்கிறோம், அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ எதுக்கு இந்த மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு தூண்டுதல் நீங்கள் ஏற்படுத்தணும்? இதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய ஒரு எஜுகேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி அவங்க நீட் எக்ஸாமுக்கோ இல்லை வந்து ஜேஇஇ எக்ஸாமினேஷன்ஸுக்கோ இல்லை அவங்க மேலும் உயர்ந்து வருவதற்கு வேற ஏதாவது நல்ல ஹெல்ப் பண்ணலாமே, ஏன் இந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு ஒரு கஷ்டம் இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். தயவு செய்து எந்த கல்லூரியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நேரங்களில் முடிந்தால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சமுதாயத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஒரு நீங்கள் ஒரு ஆப்பை கண்டுபிடிக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி ஒரு புதிய ப்ராஜெக்ட் மக்களுக்கு தீர்வு கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸை பண்ணலாம். டெக்னிக்கலாக இருக்கிறவங்க நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதை வந்து நீங்கள் மேலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு இந்த நேரத்தில் நான் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் தயவு செய்யணும். அதே மாதிரி மாணவர்களே இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் தரேன் அது தண்டேன் அப்படிங்கிற ஒரு கல்லூரிகளை நீங்கள் போய் சேரணுமாங்கிறதையும் நீங்கள் முடிவெடுக்கணும். எந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் எப்படி தேர்ந்தெடுக்கணும் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய நேரம் உங்களுக்கு இருக்குது. இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து நல்லா படித்து
உங்களுடைய படிப்பை முழுவதுமாக கவனம் செலுத்தி நல்ல பிராக்டிக்கல் லேர்னிங்கை கத்துக்கிட்டு நாளைய சமுதாயத்துக்கு நீங்க ஏதாவது செய்யணுங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு புரட்சி பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு கண்டிப்பா இறைவன் உங்களுக்கு அந்த எல்லா விதமான சகங்களான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செஞ்சு நீங்கள் வாழ்வதற்காக என்னால் முடிந்த முயற்சிகளை செய்து உங்களுக்கு தக்க சமயத்தில் தக்க நிகழ்வுகளை தர தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ்.